ஆமாம், அடை வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி இருக்குல்ல, அதை ஊற வச்சுட்டு அதை திக்காக அரைச்சாவே போதும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற நல்லா ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா வெறும் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டுட்டு அதிரசம்லாம் நம்ம எப்படி தட்டுவோம் அதேமாரிக்க தட்டி எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான்.